கிடைக்குமா கிடைக்குமா, என்னுடைய திங்ஸ் கிடைக்குமா? வந்து அந்த 2100 சம்பாதிக்கிற எவ்வளவு கஷ்டப்படுவோம். இந்த ரைடு ஆரம்பத்துல இருந்தே ஒரு மைனஸா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏண்டா கோட்டச்சாமி வருத்தப்படுற, ஆள்வே உன் கையில தான் இருக்கு. என்ன எல்லாருக்கும் தலை மேல எழுத்தொன்னு இருக்கு. மழையோட மழையா தான் போயிட்டு இருக்கேன், வேற லெவல்ல இருக்கு. இந்த பக்கம் பாக்குறக்கும் இந்த பக்கம் பாக்குறக்கும் நல்ல பீஃப் கறி வாசனை வருது. உள்ள வந்த உடனே நாக்கு சொட்ட விடுது. பட் எவ்வளோ சூப்பர் சூப்பர், வேற லெவலு. ஏத்தாலும் மழை தெரியுதா, உடனே ஊர் டிஃப்ரெண்டா இருக்கப்பா. எல்லாமே ரிச்சா எம்மே. மைக்க மாட்டாம இருந்திருக்கேன், பிளஸ் என்னோட பேக்கை காணோம். பாருங்க தனியாக கிடக்கு. நம்மளோட ரெயின் லைனர் அது இதெல்லாமே வச்சுருந்தனா இதில். என்னடா சம்பவம் இது? ஷி, இதை பார்த்துட்டு பின்னாடி பார்க்குறேன், பேக் இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு பார்த்தா பேக்கை காணோம். இந்த ரெண்டு இல்லு மட்டும்தான் எனக்கு கர்மம் பிடிச்சது. இது அந்த பக்கம் உள்ளது இல்லை கிளிப்பு இதாக இருக்குங்க. திருப்பி போய் பார்க்கணுமே, எங்கிட்ட விழுந்துச்சு தெரியலையே. ஐயோ ஐயோ, எனக்கு வந்த சோதனையா இதுக்கு. மாட்டுறக்கு என் வண்டினா ஏதாவது மாட்டுறக்கு வழி இருக்கும். முதல்ல எங்கே கிடக்குன்னு போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்துட்டேன். மலையில் நனைஞ்சி போகணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எனக்கு எழுதப்பட்ட விதி போல் இருக்குது. முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம், இருக்கா இல்லையான்னு தெரியல. எப்படியும் எவனாவது எடுத்து கொண்டு தான் போயிருப்பான். ஏன்னா இது பெரிய மூட்டை மாதிரி இருக்குமா? பெரிய மூட்டை இல்லை, சின்ன மூட்டை தான். ஆனால் எப்படியும் யாராவது ஓரம் கட்டி வச்சுருந்தா பரவாயில்ல, எடுத்துகிட்டு போகத்தான் செஞ்சுருப்பாங்க. ஐயா கிடைக்கட்டும் ஐயா, எனக்கு அதில் என்னென்னலாம் இருக்குது? ரெயின் ஜாக்கெட்டு, அப்புறம் டூத் ப்ரஷ்ஷு, இப்போ ரெண்டு சட்டிக்கு ரெண்டு பனியனு, அப்புறம் ஒரு ட்ரைபேடு. இப்போ இந்த இது மட்டும் இப்போ தான் வாங்கினேன், அதான் வருத்தமாக இருக்குது. அது எப்படி விழுந்துருக்குன்னா, நம்ம பள்ளமேடுகள் ஒரு சில பள்ளமேடுகள் வந்துச்சு, டப்பு டிப்புன்னு அடித்து ஓட்டினேன். நம்ம அட்வஞ்சர் வண்டியில் ஓட்டுற மாதிரிலாம் ஓட்டுவோம், அதில் தான் ஏதோ எந்த பக்கமாவது டப்புன்னு அடித்து விழுந்துருச்சு. என்ன பண்ணுன்னு ஒன்றும் புரியல. ஒவ்வொரு இடமா தேடி பார்க்கணும், யாராவது எடுத்திருந்தா கூட அவங்க கையில் வச்சுருப்பாங்க. நம்ம செந்தமிழ் திருநாட்டில் யார் இப்படி செய்ய போகிறா? எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அமுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்த்தையும் கொண்டுட்டு ஓடத்தான் செய்வாவ. போங்க போங்க போங்க, எங்கே இடக்கு எல்லாம் இந்த லெஃப்ட்டு ரைட்டு எல்லாம் பார்த்துட்டு போடே. கிடைக்குமா கிடைக்குமா, என்னுடைய திங்ஸு கிடைக்குமா அப்படின்ற ஏக்கத்தோடு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்குமே வந்துட்டேங்க, கிடைக்கலையே. என்னங்க இப்படி, நம்ம இவ்வளோ அசால்ட்டாக இருந்துட்டோமே. ஆ சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல, எடா போயிட்டு போதுடா, வந்தது ஜாலி பண்ணுவோம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கோம். ஒரு பொருள் போச்சுன்னா அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கலாமான்னு போயிடுவேன். பட் இந்த வயசு அப்படி நினைக்க தோண மாட்டேங்க. 1500 ரூபா பொருள், 2000 ரூபா மதிப்பு இருக்கும். நமக்கு ரெயின் ஜாக்கெட்டு 1500 ரூபா, அப்புறம் ட்ரைபேடு ஒரு 800 ரூபா, அது கூட சரி பழசுன்னு வைங்களேன். அப்புறம் பனியன் சட்டிகள், அவர் பேக்கு, ரெயின் கவரு, அந்த பேக்குக்கு போட்ட கவரு எல்லாம் சேர்த்து ஒரு 2500 ரூபா வரும். நமக்கு வந்து அந்த 2500 ரூபா சம்பாதிக்கிற எவ்வளோ கஷ்டப்படுவோம். அதனால் அது போனது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. வருத்தப்பட்டே இருந்ததுன்னா நம்ம அடுத்த வேலையை செய்ய முடியாது. இப்போ இங்கேருந்து வீட்டுக்கு போகணும்ல, நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு அது அந்த யோசனை வர முடியுங்க. சரி எல்லாம் லீவ் இட்டு விட்றாடே மேடாடே, அப்புறம் ஒன்று ஒன்று நடக்கத்தான் செய்யும். இந்த ரைடு ஆரம்பத்துலேருந்தே ஒரு மைனஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பைக்கை ரெடி பண்ணியிருந்தேன், பைக்கு கிடைக்கல. கடைசி நேரம் பைக்கு கேன்சல் ஆகி போச்சு. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட உடனே கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ஆனால் நேற்றுட்டு கலரில் இன்றைக்கி நான் டைப் பண்ணது தான் தப்பாக மாட்டிட்டேன்னு நினைக்கேன். எல்லாம் கொடுத்தவன் சரியில்லாமல் மாட்டிட்டேங்க. என்ன தாங்க செஞ்சேன், ரெயின் லைனர் வரைக்கும் காலையில் எல்லோரும் ரெயின் லைனர் மேலே உடம்புல போட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சரி காலகாலத்தில் கொஞ்சம் குளிர் அடிக்கி நல்லா உடம்பு ஃப்ரெஷ் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோமே அப்படின்ட்டு பார்த்தா அதுவே முடியலை. இந்த மாதிரி தான் இவர் கேப்பை கீழே போட்டு உடனே வந்துட்டார். கேப்பு தலையிலேருந்து போனது தெரியும், அதனால் வந்துட்டார். பின்னாடி வச்சுருக்க பேக்கு போனது எப்போ போச்சுட்டே தெரியலையா? அவ்வளோ தூரம் திருப்பி கன்னியாகுமரி வரைக்கும் போய் பார்த்துட்டேனே, அது வரைக்கும் போயும் கிடைக்கலையா? ஷா, இந்த ரைடில் எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தது எனக்கு வருத்தம்ப்பா. வேற பொண்டாட்டி என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் போது ஜாக்கெட் வாங்கினேன்,
பாகன அன்னைக்கே தொலைச்சிட்டேன்னா அவன் என்ன சொல்லுவாளோ தெரியலையே. சரிங்க, எனக்கு இந்த லக்கேஜ் போனது வருத்தம் வருத்த வருத்த பாப்பியாவா தான் இருக்கு. அதனால கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டுக்கிடுறேன், அப்புறம் ஒரு டீ சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறேன். எங்கே வரைக்கும் போவேன்னா நம்ம கிட்டத்தட்ட நான் மார்த்தாண்டம் வரைக்கும் போயிடலாம்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். உங்களை போகிற வழியில் பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் இருந்துச்சுங்க, அது பிறகு அது கடல். அங்கே ஒரு மண்ணு மாதிரி தெரியுதா உங்களுக்கு, அது கடல். அப்புறம் இங்கே லேக்கு, இதில் ஒரு பாலம், அதில் நம்ம டாமினார். செமையாக இருக்குல்ல, அப்படி கிளைமேட்டும் அடிபோலியாக இருக்குங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் ஏண்டா கோட்டைச்சாமி வருத்தப்படுற, போடா வண்டி எடுத்துகிட்டு, வாழ்வே உன் கையில் தான் இருக்குது, என்ன தமிஞ்சு போச்சு, 2000 ரூபா போச்சு, சம்பாதிச்சிக்கலாண்டே, உயிர் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கிளம்பிட்டேன். எல்லாருக்கும் தலை மேலே எழுத்தொன்று இருக்கு, என்னன்னு தெரியாது நமக்கு. பாணியாயங்க அழுகாட்சியா வருது, இயற்கையை பார்த்து ரசிக்க முடியலை ஐயா, அழுகாட்சி வந்து தொலையுது ஐயா. செம்மங்க, உண்மையிலே செம்மையா இருக்கு ஒரு பிளேஸு. நம்மளுடைய கவலைகள்லாம் மறந்து என்ஜாய் பண்ணி போறதுக்கு அருமையான சாலைங்க. இந்த சாலை அப்படியே மார்த்தாண்டம் வரைக்கும் கொண்டு போகுது. மார்த்தாண்டம் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம இங்க திருவனந்தபுரம் வரைக்குமே போவோம். பட் நம்ம வந்து வேற ரூட்ல அப்படியே போய்கிட்டு இருக்கோங்க. பா, மழை சிறு 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 பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த கன்னியாகுமரியுடைய அழகு பத்திலா நல்லா இருக்கு. கொச கொச கொச்சு பெஞ்சிக்கிட்டே இருக்கு, அது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு எனக்கு. நல்லா ஹெவியா பெஞ்சிட்டு நனைஞ்சிட்டேன்னு வைங்களேன், சோழி முடிஞ்சது. இப்போ நான் முழுக்கெல்லாம் நனையவே இல்லை, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெஞ்சிட்டு இருக்கேனால டிராவல் பண்ணிட்டு போயிருக்கேன்ல, கொஞ்சம் காத்து அடிக்கிறதுக்கு காஞ்சி போயிடுது. இப்படியே போயிட்டு இருந்தா நல்லா இருக்கும். வயசில் தூக்கி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நம்ம மேலேயும் தண்ணி அப்படியே ஒன்று ரெண்டாக டப்பு 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 டப்புன்னு பத்து பட்டுக்கிட்டு இருக்கு, அதை என்ஜாய் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து கொஞ்சம் கோஸ்டில் விட்டு உள்ளே வந்துட்டேங்க. தெரியாதனமாக மேப் இல்லையா, மேப்பு போடலை, தெரியாதனமாக ஒரு கட்டிங்கை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். வழக்கமாக நம்ம இப்படி தானே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு இந்த ரூட்டில் நல்லா கொஞ்சம் அத்துப்படி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா கருங்கல் அந்த பகுதிக்கு பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கேன், வேறு வழி இல்லை. சரி, கருங்கலுக்கு போயிட்டு அப்புறம் மெயின் ரோட்டை பிடிச்சி மார்த்தாண்டம் போயிடணும். இப்போ அந்த டீம் அருணினும் டான் டீம்லாம் எங்கே போயிருக்காங்கன்னு தெரில, அவங்க நல்லா பக்கா ரெடியாக தான் போனாங்க. ஓஹோ, மழை வந்ததே, டடடடடா, நல்லா நினைய போகிறேனே, தோடோ டோடோடோ. ரோடு மோசமாக இருக்குது, வேகமாகவும் ஓட்ட முடில. முடிவுகள் எல்லாம் தவறாகவே எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. என்ன காலையிலருந்து நான் ரூட்டை கொஞ்சம் மேப் இந்த இடத்துல போட முடியலன்னொன்னே, கரெக்டாக முதல்ல முடிவு பண்ண அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் மாறினதில் சுற்றி 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 போகிறேன், சில இடத்துல நேராகவும் போயிடுறேன். இந்த மழை பெய்யறதுனால இந்த இப்போ மேப் போட்டிருக்கேன், அதுவும் வேலை செய்ய முடியும், அதாவது வேலைன்னா மூவ் ஆக மாட்டேங்குது. அதை வச்சு எப்படி பார்க்க நம்ம இருக்கேன், நல்லா நான் நினைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், கோபுரமும் நினைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. சரிம்மா சரிம்மா, இப்போ வந்து மேப்பை வந்து காதுக்குள்ளே கேட்குற மாதிரி போட்டிருக்கேன், முன்னாடி சைலண்டில் போட்டிருப்பேன், இப்போ காதுக்குள்ளே கேட்டால் தானே கொஞ்சம் முன்னக்கூட்டியாக அந்த அம்மா சொல்லும், அதை வச்சு நம்ம லெஃப்ட் ரைட்டு திரும்பிடலாம்ல. அப்படியே போட்டு போய்கிட்டு இருக்கேன். ஆஹா, மீன். சே, சனிக்கிழமை இன்னைக்கு மீன் எங்கள் வீட்டில் இருந்தால் மீன் குழம்பு வச்சு கொடுத்துருப்பா விட்டம்மா, நல்லா தின்னுக்கிட்டு கவுந்தடிச்சு படுத்துருக்கலாம். ரைடுக்கு வந்து இப்படி கஷ்டப்பட்டு கிடக்கனே, அது ஒரு லைஃப் தானங்க, இன்னங்கேடிக்கு அந்த லைஃப்பை பார்த்து என்ஜாய் பண்ணணும். வீட்டுக்குள்ளே வீட்டம்மா வச்சு கொடுக்குற குழம்பை சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு தூக்கத்தை போடுறது இருக்குதே குழந்தைகளோட சேர்ந்துக்கிட்டு, ஐயோ அது சொர்க்கம்யா, சொர்க்கம். குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று பாருங்கள், அப்போ தெரியும் அந்த சொர்க்கம். ஃபைனலி அப்படியே திரும்பி மார்த்தாண்டம் தாண்டி இன்னொரு ரூட்டு கொடுத்துருக்குது கூகுள். செம்மையாக இருக்குது, ஒவ்வொரு ரேட்டும் பார்க்க பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க. மழை பெய்ய பெய்ய இங்கே பாருங்களேன், ஆ செம்மையாக இருக்கேன். மார்த்தாண்டை தாண்டி ஒரு பாலத்தில் நின்றுட்டுருக்கேன், பின்னாடி பாருங்கள், மழையோடு மழையாக தான் போயிட்டுருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. இந்த பக்கம் பார்க்குறக்கும் இந்த பக்கம் பார்க்குறக்கும் பச்சை நீரமே, பச்சை நீரமே. நம்ம டாமினாரும் பச்சை நீரமே, என்னோடய ஜாக்கெட்டும் பச்சை நீரமே. இப்போ என்கிட்ட கோபுரம் மாட்டிக்கிட்டு படுற பாடு எவ்வளோ ஈரம் இருக்கு பாருங்க, தண்ணி வடியுது. ஆனாலும் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன், இதை கழட்டி உள்ளெல்லாம் வைக்கல, ரொம்ப சோறு சோர்னு பண்ண போயிடல. செம்மையாக இருக்குங்க, வேற லெவலு.
பத்திலாம் இந்த பாலத்தை பத்திலாம் டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுதுங்க. காலையில் குடித்த 2 காப்பி, 1 டீ 1 காப்பி தான், திருப்பி இன்னொரு டீ குடிச்சிடும். நினஞ்சிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன், வெறும் கையெல்லாம் வெள்ளையாகுது. பரவாயில்ல, இதான் நமக்கு தேவை. ஆமாம், இவ்வளோ நாள் 3 மாதமாக வெக்கையில் கிடந்ததுக்கு இது மழை நமக்கு தேவை தான். நான் அடித்து பொழிச்சிட்டு நம்மளை வந்து ஈரமாக ஃபுல்லாக ஈரமாக்கலை, பாதி தான் ஈரமாக இருக்கேன் நான். இப்போ இருங்க, பேக்கும் இந்த அளவுக்கு தான் இருக்குது, பேக் கூட மூடலை, அந்தளவுக்கு மழை பெய்யல. இது என்ன ஊர், புதன் சந்தை அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கேன். இங்கேருந்து நமக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னா 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது. 72 கிலோமீட்டர் இருக்குங்க. 72 கிலோமீட்ரு, 2 மணி நேரம்னா 35 கிலோமீட்டர், 1 மணி நேரத்துக்கா? பரவாயில்ல, நார்மலாக 35 கிலோமீட்டர் போனாலே போதுமே. ஒரு டீ அடிச்சுட்டு, ஒரு வாழைக்காய் பச்சிச்சு, அதனது மழை பச்சி சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. காய்ஸ், அந்த 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 ஆட்டி நம்ம கேரளாக்கில் வந்தாச்சு. அடாடாடா, இந்த ரைடு எவ்வளோ அட்வென்ச்சராக இருக்குது பற்றிலாம். எங்கே ஆரம்பித்தேன், எதுக்கு வந்தேன் அப்படின்னு இல்லாமல் கேரளாக்குள்ளே வந்துட்டேங்க. முன்னாடிலாம் கேரளாக்குள்ளே வர்றது பெரிய ஒரு சாதனையாக இருக்கும் எங்களுக்குலாம். ஆனால் இப்போ நினச்சா கேரளாக்குள்ளே வந்துடுறோம். வெறும் இந்த ஒரு முடுக்கு வழியாக வெளியே வந்துச்சு ரோடு, அப்படியே இப்போ காட்டு வழியாக வந்துட்டு இருந்துச்சு. சடக்குன்னு ஒரு மெயின் ரோடுக்கு வந்துச்சு, பார்த்தா நம்ம பிரணாய் விஜயன் ஃபோட்டோவில் இருக்கிறாரு. சுற்றி சுற்றி பார்த்தாச்சுன்னா எல்லாம் கேரளா தான். நல்ல பீஃப் கறி வாசனை வருது உள்ளே வந்த உடனே, நாக்கு சொட்ட விடுது, பட் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, போய்கிட்டே இருப்போம். இந்த ரோடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த 2 மணி நேரத்தில் போய் சொல்லியிருக்கோம். 70 கிலோமீட்டரா? நான் ஒரு 20 கிலோமீட்டர் வந்திருப்பேன். இனிமேல் ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இது வந்து எவ்வளோ தூரம்? நான் 5 கிலோமீட்டர் இதே நேராக போகணுமா? நெடுமங்காடு ரோடு இது. கேரளாவுக்குள்ளே வந்துட்டோம்ல, ரோடு நல்லா தான் இருக்கும். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம், அதனால் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. கேரளா சேச்சிக்கெல்லாம் பார்க்க அகைன்னு வந்தாச்சு. போன வருஷம் வந்ததுலாம் கேரளாக்குள்ளே போயாமல் கேரளாவை தான்ப்பா ரைடு வர்றேன். கார்லனாலும் சரி, பைக்கில்னாலும் சரி, கேரளா தான் வர வேண்டியிருக்கு. சரி, நல்லா தான் இருக்குது. பாருங்க, நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு நான் நல்லா கவர் பண்ணிட்டேன். மறுபடியும் இது பண்ணி இப்போ கவர் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, அந்த கேரி பேக் மாதிரி போட்டு பக்காவாக கவர் பண்ணிட்டேன். நல்ல வேலை நான் அங்கேயே பெட்ரோல் போட்டேங்க. இங்கே வந்தாச்சுன்னா 10 ரூபா கூட. நல்ல வேலை பெட்ரோல் ஒரு 500 ரூபாய்க்கு போடுவோன்ட்டு போட்டேன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. அது புத்தன் நகரா, அது புத்தன் சந்தையா, அதுக்குள்ளே வச்சு போட்டேன். ஏதோ போட்டிருக்கேன், ஒன்றும் புரியலை இது எந்த ஊர் அப்படின்னு. பாராசாலா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு, அதுவா என்னன்னு தெரியல. செம்மையாக இருக்கு. கேரளாக்குள்ளே வந்தோடனே ஊர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்பா, எல்லாமே ரிச்சா. எம்மே பொன்முடி மலை மேலே ஏற போகிறேன்னு நினைக்கிங்க. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. நானும் 20 கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு பார்த்தா 60 கிலோமீட்டர் இருக்குது. மலை மேலே ஏற போகிறேன். பொன்முடி வர்ற நேரமாக இது. ஆ, நல்லா நினைய ஆரம்பிச்சிட்டேங்க. கொஞ்சம் இடையில கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சுது, கொஞ்சம் நினைய ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் அப்படியே போயிட்டே இருப்போம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம நனைஞ்சி ஒரு மாதிரி ஆகி டாக்டருக்கு 500 ரூபா கொடுக்குறத விட உடம்பு சரியில்லாமல் போய் இங்கே ஒரு 500 ரூபாய்க்கு ரெயின் கோட் வாங்கிடலாமா அப்படின்னு யோசனை வருது. அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகாமல் இருக்கும்ல, காப்பாற்றிக்கலாம் நம்மளை. சரி, ஏதாவது நல்ல கடை இருந்தால் பார்ப்போம். ரெயின் கோட் மட்டும், அதாவது ரெயின் கவர் மட்டும் வாங்கி போடுவோம். மழை ரெயின் கோட் இல்லாதங்கில் ஒரு ரைடர் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படிங்கிறதுக்கு ஞான உதாரணமான ஒவ்வொரு கடையாக ஏறி ஏறி கேட்டு கேட்டு பார்க்குறேன். ஒருத்தங்கிட்ட இல்லை, எல்லாம் காஸ்ட்லியாக தான் வச்சுருக்காங்க. ரெயின் கோட்டு உண்டா? ஒன் யூஸ் கோட்டு, ஒன் யூஸ் கோட்டு அண்ணா, இல்லை ஃபுல் கோட்டு. அது எவ்வளோ? 135. 135க்கு வாங்கியாச்சுங்க கவரு, போட்டுக்கிடலாம்ப்பா. நான் வேறு இப்போ நனைஞ்சு போய் 500 ரூபா டாக்டருக்கு கொடுக்குறதுக்கு இது எவ்வளோ பெஸ்ட் இல்லை. இது எந்த ஊர்? இந்த ஊருக்காரங்க நமக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஊர் பேர் எல்லாம் மலையாளத்தில் போட்டிருக்கு. சூப்பர் சூப்பர், வேற லெவலு. அப்படியே ஹெல்மெட்டை போட்டுக்கிடுவோம். எப்படி இருக்கு காய்ஸ் பாருங்க, சிங்கிச்சா சிங்கிச்சா, ரோஸ் கலரு சிங்கிச்சான்னு
ஜாக்கெட்டு அதாவது ரெயின் லைனர் ஒன்று போட்டேன், இனிமேல் நான் டாக்டருக்கு பீஸ் கொடுக்க மாட்டேன்டா. இதை வாங்கி வச்சுக்கிடணும். இந்த மாதிரி ஐட்டம் நம்ம ஆன்லைனில் கூட 100 ரூபாய்க்கோ 99 ரூபாய்க்கெலாம் கிடைக்கும். வாங்கி வச்சுருந்தீங்களேன் இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும். நல்லதுங்க சேட்டா மாதிரி. எனக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு பற்றிலாம். ஏப்பா ஏ கொஞ்சம் கலை தூக்கி கேட்பான் காத்தாச்சு. எனக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சு பற்றில. அதான் ஜெகதீஷு நினச்சி போங்க. இப்போ எல்லாரும் சொல்லுவியா என்னடா கேரளாவுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க, அதுவும் சிட்டிக்குள்ளே. நீ சிட்டிக்குள்ளே எடுக்க மாட்டியே, வெளியே அவுட்டரில் தானே எடுப்பிய. இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கிய அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழப்பம் இல்லை. எவ்வளோ மழை பெய்யுது, இதில் மக்கள் போலீஸ்காரங்க ரோட்டில் வந்து நிற்கவா? நார்மலாகவே வந்து நிற்க மாட்டாங்க. இந்த மாதிரி டைம்லலாம் சுத்தம். அதனால் கவலைப்படாதீங்க, நம்ம வந்து ஜாலியாக வீடியோவில் பேசிக்கிட்டே போவோம். இடத்தையும் காட்டிகிட்டு வரேன். இப்போ கொஞ்சம் தெரியலாம், மழை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாரல் மட்டும் தான் அடிக்குது. ஐயா வாய் மட்டும்லாம் இப்போ பெருசாக அடிக்குதா? எனக்கு இந்த வண்டி எப்படி இருக்கும், பிரேக்கிங் எப்படி நிற்கும்லாம் தெரியாது இல்லையா. வலிக்கு சறுக்கிட்டு போயிடக்கூடாது. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் மாட்டிக்கிடுவேன், ஏன் ஃபுட்டேஜ்லேயே நான் இருந்துக்கிட்டுறேன் அப்படின்ட்டு. இங்கே வந்து வேகமாக ஒன்றும் ஓட்டலை, பொறுமையாக 30-40 அவ்வளோதான். இதுவே போதுண்டா ஜாமி, நமக்கு கரெக்டாக தான் போதா? எவ்வாறு ஏத்தாவில் மழை தெரியுதா? பொன்முடி மலை ஹில் ஸ்டேஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக ஹில் ஸ்டேஷன் தாங்க. வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த பக்கம் ஆரம்பிக்கிற ஒரு பகுதிகள் தான் பொன்முடி, தென்மலை இதெல்லாமே. ஸோ இதை ஏறி இப்படி இறங்கினோம்னா தென்காசி வந்துடும்.